நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 766-700-8000. என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு பீஸ்ட் வந்து படுதோல்வி படம், அதுல பெரிய லாஸ் அப்படின்லாம் பல பேர் பேசிட்டு இருக்காங்க. அந்த படம் தோல்வி படம்னாலும் பெரிய லாஸ் கிடையாது. ஏன்னா பின்னாடியே ஒரு படத்தை ரிலீஸ்க்கு வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த படத்தை பற்றி பேசுகிறது வந்து அவ்வளோ நாகரிகம் கிடையாது அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் ஒதுங்கியிருக்கிறாரு. பல நிகழ்ச்சிகளுக்கு வரும்போது அதை வந்து அவர் சொல்கிறாரு. இப்போ ஒன்றும் பேச வேண்டாம், நான் நிச்சயமாக ஒரு அப்டேட் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த படத்தில் நயன்தாரா வேண்டாம், வேற நடிகைகள் யாராவது சொல்லுங்க அப்படின்னு தான். அதற்கப்புறம் தான் த்ரிஷா அப்படி இப்படிங்கிற கேர அத்வானி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க காஜல் அகர்வால்னா. இப்போ எதுவுமே வந்து சரியாக செட் ஆகாதப்போ மீண்டும் யாரை பேசுறதுங்கிற ஒரு குழப்பம் வந்து அவங்களுக்கு இருக்கு. அஜித்தோட நடிக்கணும், லைக்கா நிறுவனம்னா உதயசிவன் படம்னா யாரும் வந்து வேணான்னு சொல்ல போறது. பெண்கள் ஓரியன்ட் படமா வந்தது வந்து நிஜமாவே நல்ல விஷயமா இருந்துச்சு. அதே நேரத்தில் இது வந்து ஏதாவது வெற்றி படமா இருந்ததுன்னா எதுவுமே இல்லை, அதுதான் பெரிய சோகம். ஏன்னா இதில் வந்ததுல எந்த படமுமே வந்து நினைச்ச அளவுக்கு ஓடலை. ஓரளவுக்கு தான் அப்படி தியேட்டரே பல தியேட்டர்கள் காலியாக கிடந்துச்சு. சில தியேட்டர் வந்து ஷோ பிரேக்கு. ரஜினிங்கிற ஒரு பெரிய நடிகரை அவரை கூப்பிட்டு உங்கள் கதை சரியில்லை அப்படின்னு திருப்பி அனுப்பும்பொழுது மொத்த இண்டஸ்ட்ரியுமே ஒரு கேள்விக்குறியோடு பார்ப்போம். அவரை அந்த நேரத்தில் கை கொடுக்குறவன் தான் தோழன், நான் இருக்கேன் வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய மனசு. இன்றைக்கி சிவகார்த்திகேயன் காட்சியில் கொடுக்கலன்னா வேற யாராவது ஒரு சின்ன நடிகர் கொடுக்க போகிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய கேரியரை பார்த்தீங்கன்னா அவர் மீண்டும் எழுந்து வர்றதுக்கு வந்து பல வருடங்கள் ஆயிரும். சினிமாவில் அதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு பெரிய நடிகர் வந்து வா நான் இருக்கேன் பார்த்துக்கலாங்கிறது வந்து அது மற்ற நடிகர்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். டாட்ஸ்மெடியா நேயர்களுக்கு வணக்கம். சீடாக்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் சினிமா விமர்சகர் திரு அந்தணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாரிசு படத்தை நள்ளிரவு 1 மணி காட்சியாகவும் துணிவு படத்தை அதிகாலை 5 மணி காட்சியாகவும் ரிலீஸ் பண்ண போகிறதா சில தியேட்டர்லாம் முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ரீதியில். பட் வந்து இப்போ ஒரு நாள் முன்ன துணிவும் ஒரு நாள் பின்ன வாரிசும் வர்றதுனால ஸோ இந்த ஒரு இந்த ரசிகர்களுடைய மார்னிங் அட்ராசிட்டிஸ் வந்து மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படாத வகையில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ரீதியிலையும் ஒரு தரப்பு வந்து சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை நிச்சயமாக அதில் அந்த ஒரு பலன் ஒன்று இருக்குது. ஒரு நாள் முன்ன முன்ன வர்றதில் இந்த பலன் ஒன்று இருக்குது. ஏன்னா ரெண்டு ரசிகர்களுமே ஒரு தியேட்டரில் குழுமும்போது நிச்சயமாக அது ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்துங்கிற ஒரு பயம் வந்து நமக்கு இருந்தது. நம்ம தொடர்ந்து அதை நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். இப்போ வந்து ஒரு படம் முன்னாடி வர்றதுனால அந்த அபாயம் வந்து நீங்கிருச்சு. அந்த வகையில் நிம்மதி. இனிமேல் நம்ம மீடியாக்கள்லாம் தைரியமாக மைக் நீட்டிடலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். நேற்று கூட ஒரு செய்தியாளர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், சார் நான் நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து அஜித்தை வந்து நான் ப்ரைஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். வாரிசு தியேட்டருக்கு வந்து நிர்வாகம் என்ன அனுப்பிச்சு அங்கே எஃப்டிஎஃப்எஸ் எடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அங்கே உதப்பாங்களேன்னு பயமாக இருக்குது சார் அப்படின்னாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து செய்தியாளர்களே பயப்படுற நிலைமை வந்துருச்சு. அதுக்கு சொல்ல வரேன். ஓகே சார். கமல் அவர்கள் இப்போ வந்து இந்தியன் டூவில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, அடுத்து மணிரத்னம் அவர்களை டேரக்ஷனில் வந்து நடிக்க போகிறாரு. இது எல்லோருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். பட் இருந்தாலும் நிறைய பாப்புலரான டேரக்டர்ஸ்ட்டை வந்து அவர் வந்து கதை கட்டு வச்சிருக்கிறாரு. குறிப்பாக ஹெச் வினோத், பார் ரஞ்சித், மாரி செல்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட கிட்டத்தட்ட அக்ரிமெண்ட்டே போட்டு அட்வான்ஸ்லாம் கொடுத்ததாக கூட கேள்விப்பட்டோம். இதெல்லாமே தாண்டி இப்போ வந்து இந்தியாவின் மாபெரும் இயக்குனராக கூடிய எஸ் எஸ் ராஜமௌலியிடமும் ஒரு வந்து கதையை கேட்டிருக்கிறாரு அப்படிங்கிற ரீதியில் வந்து ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. எப்போ அந்த கதையை வந்து கமல் அவர்கள் கேட்டார் சார்? இது வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்த சந்திப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க பேசியிருக்கிறாங்க. எந்த தேதியில் வர முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறாங்க. இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா எஸ் எஸ் ராஜமௌலி வந்து மல்டி ஸ்டாரர் படம் பண்ணுறவர். அதனால் கமல் வந்து முழுக்க முழுக்க அதில் ஹீரோவாக இருப்பாரான்னா கிடையாது. வேறொரு ஸ்டார் இருப்பார் அதில். அதில் கமல் உள்ளே வருவார். கமலுக்கும் ஒரு ஈக்குவலான ஸ்பேஸ் கொடுப்பாங்க. அப்படி தான் வந்து அந்த படம் போகும். அதனால் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பல படங்களுக்கு அவர் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாரு. ராஜமௌலி படத்துலையும் நடித்தார்னா இந்த படங்களுடைய கதி என்னன்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போது அந்த படத்தில் வந்து அவர் ஒரு ரோல் தான் பண்ணுறார். ரோல்னால் ஒரு ஈக்குவலான படத்தில் ஈக்குவலான ஒரு ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அதில் கொஞ்ச நாள், இதில் கொஞ்ச நாள், அந்த மாதிரி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று வந்து கமல், இப்போ நீங்கள் நேத்திலேருந்து ஒரு தகவல் ஒன்று போயிட்டுருக்கு.
லிங்குசாமிக்கு டேட்டு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு. ஆமாம், லிங்குசாமியினுடைய திருப்பதி பிரதர்ஸ்க்கு அவர் படம் பண்ண போகிறாருன்னு லிங்குசாமியே சொல்லியிருக்கிறார். இப்போ லிங்குசாமி தயாரித்த படத்தை கமல் வந்து இயக்கி நடித்தார். ஸோ அதில் வந்து பெரிய லாஸு லிங்குசாமிக்கு. உத்தமாக இல்லைன்னு. ஆமாம், அப்போவே வந்து லிங்குசாமிக்கு நான் வந்து நிச்சயமாக இன்னொரு தேதி தரேன்னு அவர் சொல்லியிருந்தார். அது வந்து நீண்ட காலமாக தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு, இப்போதைக்கு தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி கமலுடைய மார்க்கெட் வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்குது. அன்னைக்கு கொடுத்துருந்தா கூட அது எந்த அளவுக்கு பயன்பட்டுருக்கும்னு தெரியாது, ஆனால் இன்றைக்கி கமல் கொடுத்தாருன்னா பெரிய அளவுக்கு திருப்பதி பிரதர்ஸை காப்பாற்றும். அவர் தேதி முன்ன முன்ன கொடுத்தா கூட நான் கொடுக்குறேங்கிற வார்த்தையை கமல் சொல்லிட்டாலே அந்த நிறுவனம் பாதி பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடும். ஏற்கனவே அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் மெல்ல மெல்ல முடிச்சிட்டாங்க. பொருளாதார ரீதியாக பிரச்சனை, பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை மெல்ல மெல்ல அவங்க முடிச்சுட்டு நிறைய சின்ன படங்கள், இப்போ இந்த பிகினிங்னு ஒரு படம், அது ஆசியாவிலேயே முதல் முறையாக எடுக்கப்பட்ட படங்கிறாங்க. அந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த படத்தை பார்த்த விஐபிகள் எல்லாமே அடடா இவ்வளோ பிரமாதமாக ஒரு படம் வந்து திருப்பதி பிரதர்ஸ் கொண்டு வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கும். இப்படி முழுக்க முழுக்க அந்த அவங்க பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கும் கமல் சார் வந்து கால்ஷீட் கொடுக்கறதுக்கு ரொம்ப சரியாக இருக்கும். அதனால் வந்து நியாயமும் கூட. கமல் வந்து திருப்பதி பிரதேசத்தை வந்து மேலே தூக்கி விடுவதுங்கிறது தார்மீக கடமையாகவும் இருக்குது. அதனால் அது அவர் வந்து இந்த ராஜமௌலி இந்த இவங்க பாரஞ்சித் படங்கள்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட இவங்களுக்கு எதாவது பண்ணார்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சார், இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஏற்கனவே உத்தம வில்லன் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சிலே கமல் அவர்களே சொல்லியிருந்தார், திருப்பதி பிரதர்ஸில் இனிமேல் வந்து நாலு பேர் கிடையாது, நானும் தான், அஞ்சு பேர் அப்படிங்கிற இதெல்லாம் சொன்னார். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து கால்ஷீட் வந்து ஒதுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது தார்மீக ரீதியாக அவர் கொடுத்தாங்கணுங்கிறது வேறு. மேடை பேச்செல்லாம் நீங்கள் நிஜம் நினச்சிக்கிட்டு பேசவே கூடாது எப்போவுமே. ஓகே, மேடைக்காக பேசுகிறது நம்ம நிறைய முறை நம்ம பார்த்துருக்கோம். நாங்கள் வந்து அஞ்சு பேர் அண்ணன் தம்பிங்கன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா வார்த்தை அளவில் இருக்கும். இப்போ இவ்வளோ காலம் வந்து லிங்குசாமி தவியாக தவிச்சப்போ எங்கே போனார் அண்ணன், மூத்த அண்ணன் தானே அவர், எங்கே போனார்? ஸோ அன்னைக்கு வந்து கை கொடுத்துருக்கலாம்ல, ஏதோ எப்படியோ போகட்டும். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த முடிவில் அவர் இருக்கிறது நிஜமாகவே வரவேற்கப்பட வேண்டும். பார்த்திபன் அவர்கள் சொன்னது போல் திருப்பதி பிரதர்ஸுக்கு மீண்டும் ஒரு திருப்பதி உண்டியல் காத்திருக்கு. ஆ, நிச்சயமாக. சார், அடுத்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து தொடர்ந்து பல படங்கள் நடிச்சுட்டே வராரு, அதில் அவர் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் இந்த வருஷமும் கிட்டத்தட்ட அவருடைய கால்ஷீட்டே ஃபுல்லாயிருச்சு அப்படிங்கிற ரீதியில் வந்து ஒரு டாக் போயிட்டுருக்கு, அது உண்மையா சார்? உண்மை தான், நிறைய படங்களில் அவர் வந்து மீண்டும் கமிட் ஆகிறாரு. இப்போ நீங்கள் இந்த விஜய் 67 படமே அர்ஜுன் வந்து வெளியில் போயிட்டார் அந்த படத்துலேருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது சார். அதிர்ச்சியாக இருக்கு. ஆமாம், தகவல் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. அதனால் அந்த இடத்துக்கு விஜய் சேதுபதியே வரலாம்ங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்சு மறுபடியும் ஓடிட்டுருக்கு. ஏற்கனவே மாஸ்டரில் இணைந்த அந்த கூட்டணி வந்து மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. பட்டு விஜய் சேதுபதி நிறைய படங்கள் நடிக்கிறாருன்னு சொன்னோம் இல்லையா, அதில் இந்த படத்தையும் சேர்த்துக்கலாங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே சார். சார், அப்போ சஞ்சய் தத் மிஸ்கின் சார்லாம் இருக்காங்களா சார்? இருக்கார். மிஸ்கின் கூட இடையில வந்து நான் படத்துலேருந்து வெளியேறுறேன், எனக்கு வந்து டேட்டு பிரச்சனை இருக்குது, நான் அடுத்து வந்து விஜய் சேதுபதிக்கு படம் பண்ண போகிறேன், இவங்க வந்து 30 நாள் எங்கிட்ட தேதி கேட்குறாங்க, 10 நாள், அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேட்டியே கொடுத்துருந்தார். பட் அவரை எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல, அல்லது அவருடைய கேரக்டர் ஏதாவது கொஞ்சம் குறைச்சாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. பட் அவர் இந்த படத்தில் இருக்கார். ஆனால் சத்தம் இல்லாமல் தளபதி 67 திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பூஜையில் தொடங்கி இப்போ ஷூட்டிங் வரைக்குமே வந்து சத்தம் இல்லாமல் சைலண்ட்டாகவே வச்சுருக்காங்க. லோகேஷ் கனகராஜே சொல்லிட்டாரு, இது வந்து நான் இப்போ வரைக்கும் எதுவுமே நான் சொல்ல முடியாது, ஒரு பெரிய அப்டேட்டாக கொடுக்கணும்னு. அப்போ இதெல்லாமே பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த வாரிசு அலையெல்லாம் ஓஞ்சு முடிஞ்ச பிறகு ஒரு அப்டேட்டை கொடுக்க தயாராக இருக்காங்களா? ஆமாம், வாரிசு தான் இப்போ காரணமாக இருக்குது. தடைக்கல்லாக இருக்கிறது வாரிசு தான். ஏன்னா பின்னாடியே ஒரு படத்தை ரிலீஸ்க்கு வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த படத்தை பற்றி பேசுகிறது வந்து அவ்வளோ நாகரிகம் கிடையாது அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் ஒதுங்கியிருக்கிறாரு. பல நிகழ்ச்சிகளுக்கு வரும்போது அதை வந்து அவர் சொல்கிறாரு, இப்போ ஒன்றும் பேச வேண்டாம், நான் நிச்சயமாக ஒரு அப்டேட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதற்கேற்ற மாதிரி ஒரு ப்ரொமோஷன் சாங் ஒன்று எடுத்துருக்குறாங்க, ஒரு தாறுமாறான ஒரு சாங் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இந்த ப்ரொமோஷன் சாங் இல்லை, ப்ரொமோஷன் வீடியோ 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 சாங் இல்லை, விக்ரம் படத்துக்கு வெளியிட்ட மாதிரி ஒன்று எடுத்து வச்சுருக்குறாங்க. அதை வந்து இந்த வாரிசு பரபரப்பெல்லாம் ஓஞ்ச பிறகு அதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து விஜய் 67 தூக்கிடும். இப்போ இந்த பல பேர் நம்ம நிருபர்களே, சார் இந்த துணிவு வாரிசை வச்சு இவ்வளோ நாள் வண்டியை ஓட்டிட்டோம், இந்த படம்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே சார் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ அவங்களுக்கு நான் சொன்னேன், இல்லைங்க விஜய் 67 வருது, அது ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அது ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அதனால் அப்படிதான். தளபதி 67 படத்துக்கு பிறகு அட்லி வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பட்ஜெட்டை வச்சுருக்கிறாரு. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது பேன் இண்டியா ஸ்டாரா, இது எல்லாமே பார்க்கும்போது பேன் இண்டியா
ஸ்டாரா மாறுறாரா விஜய்? இதுல வந்து ஷாருக் கான் நடிக்க வந்தாருன்னா அவர் பேன் இண்டியா ஸ்டாரா மாறுவார். ஏன்னா அட்லி வந்து சன் பிக்சர்ஸ்ல கமிட் ஆகும்பொழுது கலாநிதி மாறனே இந்த ஐடியாவை கொடுத்ததா சொல்றாங்க. ஏன்னா 400 கோடி பட்ஜெட்ல இந்த படத்தை பிளான் பண்றாங்க. இந்த இடத்துல நான் இன்னொன்று சொல்லி ஆகணும். இப்போ பீஸ்ட் வந்து படுதோல்வி படம், அதில் பெரிய லாஸு அப்படின்லாம் பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த படம் தோல்வி படம்னாலும் பெரிய லாஸ் கிடையாது. அதான் பிரேக் ஈவன் ஆயிடுச்சு. என்ன பட்ஜெட் போட்டாங்களோ அது வந்து வந்துருச்சு. சன் பிக்சருக்கு போட்ட முதலீடு இல்லை இல்லை, அதற்கு உதாரணம் தான் இது. ஏன்னா ஒரு தோல்வி படம் கொடுத்தவங்க மீண்டும் அதே கூட்டணி வச்சு படம் பண்ணும் பொழுது அப்போ வந்து ஒன்றும் விஜய் சம்பளத்தை குறைச்சிருக்கணும் அல்லது இந்த படத்தின் பட்ஜெட்டை குறைச்சிருக்கணும். இது ரெண்டையுமே அவங்க பண்ணலைங்கும் போதே அந்த படம் நமக்கு தோல்வி இல்லைங்கிறது ஆட்டோமேட்டிக்காக தெரியுது இல்லையா? ஸோ அதனால் வந்து 400 கோடி பட்ஜெட்டில் இதை பிளான் பண்ணுறாங்க. அதில் ஷாருக் கான் உள்ளே வந்தாருன்னா நம்ம இன்னும் கூட பட்ஜெட்டை ஏற்றலாம், நீங்கள் எப்படியாவது அவர்கிட்ட பேசுங்கன்னு கலாநிதி மாறன் ஒரு ஐடியா கொடுத்ததாக சொல்கிறாங்க. இனிமேல் தான் அட்லி வந்து ஷாருக் கான்கிட்ட பேசணும். ஒருவேளை ஷாருக் கான் இந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்னு இறங்கினார்னா விஜய் வந்து பன்னெண்டியா ஸ்டார், இல்லைன்னா வழக்கம் போல் இது வந்து டப்பாயே அங்கே போகும், அது எந்த அளவுக்கு வெற்றி அடையுங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. அஜித் 62 திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள் நடிக்க போகிறதா ஒரு செய்திகள் வந்தது. பட் இப்போ வந்து என்ன டாக் போயிட்டுருக்கு அப்படின்னா நம்ம சினிமா வட்டாரத்தில் இல்லை நயன்தாராவே தான் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டாக்கும் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக யாரை வந்து கமிட் பண்ணியிருக்காரு சார் விக்னேஷ்வன்? இந்த படத்தில் வந்து அஜித் உள்ளே வரும்பொழுதே நயன்தாரா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தார். அவருடைய கண்டிஷனே வந்து இந்த படத்தில் நயன்தாரா வேண்டாம், வேறு நடிகைகள் யாராவது சொல்லுங்கள் அப்படின்னு தான். அதற்கப்புறம் தான் த்ரிஷா அப்படி இப்படிங்கிற கேர அத்வானி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுனாங்க காஜல் அகர்வால்னா. இப்போ எதுவுமே வந்து சரியாக செட் ஆகாதப்போ மீண்டும் யாரை பேசுகிறதுங்கிற ஒரு குழப்பம் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இன்னும் நிறைய நடிகைகள் இருக்காங்க. அஜித்தோட நடிக்கணும் லைக்கா நிறுவனம்னா விக்னேஸ்வரன் படம்னா யாரும் வந்து வேணான்னு கண்டிப்பாக சொல்ல போகிறதில்ல. அதனால் ஏதோ ஒன்று ஒரு ஒரு பிரபலமான நடிகையை உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. பட் முடிந்த அளவுக்கு நயன்தாரா அதில் இருக்க மாட்டாருங்கிறது தான் நம்முடைய எண்ணம். சொல்ல முடியாது, கடைசியாக வேறு வழியே இல்லை சார், அவங்களே நடிக்கிறாங்க அப்படின்னு வந்தால் கூட ஆச்சரியம் இல்லை. ஓகே, விசுவாசத்துக்கு பிறகு திரும்ப இணைய. ஆமாம் ஆமாம். ஓகே சார், 2022 December 30 வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறுதி வாரம் ஒரு நாயகிகள் வாரம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் வந்து நிறையா வந்ததை வந்து பார்த்தோம். கோவை சர்லா அவர்கள் நடித்த செம்பி படமாக இருக்கட்டும், த்ரிஷா அவர்கள் நடித்த ராங்கி படமாக இருக்கட்டும், ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்த ஜமுனா டிரைவர் படமாக இருக்கட்டும், அதுக்கு முன்பு வெளிவந்த கனெக்டாக இருக்கட்டும், இன்னும் பல படங்களை சொல்லலாம். ஸோ இந்த படங்கள் எல்லாமே ஓரளவு நல்ல வசூலா சார், தமிழ் சினிமா இதை எப்படி பார்க்குது? இல்லை ஒரு வகையில் அதை பார்க்கும்பொழுது சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சத்யம் தியேட்டரில் வந்து வரிசையாக இப்போ நீங்கள் சொன்ன 4 படத்தினுடைய பேனரையும் முகப்பில் வச்சுருந்தாங்க. 4த்துலேயுமே வந்து த்ரிஷா, நயன்தாரா, ஐஸ்வர்யா ராஜேஷ், கோவை சரளா இவங்க மட்டுமே இருந்தாங்க. ஆமாம், அது கூட நீங்கள் வச்சிங்களேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கு வந்து ஒரு பிரதானமான இடத்த சத்யம் தியேட்டர் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது நிஜமாகவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரே நேரத்தில் பெண்கள் ஓரியன்ட் படமாக வந்தது வந்து நிஜமாகவே நல்ல விஷயமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் இது வந்து ஏதாவது வெற்றி படமாக இருந்ததுன்னா எதுவுமே இல்லை, அதுதான் பெரிய சோகம். ஏன்னா இதில் வந்ததில் எந்த படமுமே வந்து நினைச்ச அளவுக்கு ஓடலை. ஓரளவுக்கு தான் அப்படி தியேட்டரே பல தியேட்டர்கள் காலியாக கிடந்துச்சு. சில தியேட்டர் வந்து ஷோ பிரேக் அப்படி போயிடுச்சு நிலைமை. தலை 62 படத்தினுடைய ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கசியுது, அது உண்மையாக சார்? அதான் 17 அல்லது 18 சொல்லியிருக்கிறாங்க. அது அஜித் வந்து ரொம்ப முடிஞ்சளவுக்கு ஒரே ஷெட்யூலில் முடிக்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரா? ஏன்னா இல்லை கெட்டப் அப்படிலாம் மாற்றலாம் தேவையில்லையா சார்? பெருசாக ஒன்றும் கிடையாது அவர். ஏன்னா இப்போ இந்த படத்தில் தாடி மீசையோடு வந்துட்டார், அடுத்த படத்தில் அது இல்லாமல் வராரு, அவ்வளோதான். அது வந்து ஒரு பெரிய கெட்டப் மாற்றமாக நம்ம சொல்ல முடியாது. வந்து ஒரு அட்டை ஸ்ட்ரெச்சாக முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாராம். பட் ஒரு சின்ன பிரேக் இருக்கும், ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்து ஒரு வேர்ல்டு டூருக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு நாட்டுக்கும் போகணும்னா நீங்கள் இந்த விசா ப்ராசஸ்லாம் இருக்குது, எல்லாமே பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் இவர் போக வேண்டியது தான் பாக்கி. போயிட்டு வந்துட்டு அடுத்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அவருக்கு. சார், நம்மளுடைய நேர்காணலில் நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் சிவகார்த்திகேயன் சிபி சக்கரவர்த்தி கூட்டணி மீண்டும் இணைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேர்காணலில் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை உறுதிப்படுத்தும் விதமாகவே எஸ்கே ப்ரொடக்ஷனில் டைரக்டராக வந்து சிவ சக்கரவர்த்தி வந்து அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற இதில் ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு, இது எப்படி பார்க்குறீங்க? நிஜமாகவே இந்த நட்பை வந்து நம்ம பாராட்டணும். ஏன்னா ரஜினிங்கிற ஒரு பெரிய நடிகரை அவரை கூப்பிட்டு உங்கள் கதை சரியில்லை அப்படின்னு திருப்பி அனுப்பும்பொழுது மொத்த இண்டஸ்ட்ரியுமே ஒரு கேள்விக்குறியோடு பார்ப்போம். அவரை ஒரு திறமை இல்லாத நடிகர், அவர் சரியாக கதை சொல்ல தெரியலையோ அப்படின்லாம் பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் கை கொடுக்குறவன் தான் தோழன், நான் இருக்கேன் வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய மனசு. சிவகார்த்திகேயன் உதவுனே உண்மையான நண்பன். ஆமாம், நிச்சயமாக. இன்றைக்கி சிவகார்த்திகேயன்
கால்ச்சில் கொடுக்கலன்னா வேற யாராவது ஒரு சின்ன நடிகரை கொடுக்க போறாரு. அதுக்கப்புறம் அவருடைய கேரியரை பார்த்தீங்கன்னா அவர் மீண்டும் எழுந்து வர்றதுக்கு வந்து பல வருடங்கள் ஆயிரும். சினிமாவில் அதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு பெரிய நடிகர் வந்து வா நான் இருக்கேன் பார்த்துக்கலாங்கிறது வந்து அது மற்ற நடிகர்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று, சிவகார்த்திகேயனுக்கு ஒரு கௌரவமான வெற்றியை கொடுத்தவர் அவர். அதனால் வந்து படப்பிடிப்பு நேரத்தில் ரெண்டு பேருக்கும் பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. இவர் டைரக்டர் ஒன்று சொல்ல, சிவகார்த்திகேயன் அது வேணாம் வேறு ஒன்று சொல்ல, அதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் முடிவு வந்து ஹிட் ஆன பிறகு அவங்க பழையபடி நண்பர்களாக தான் இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் சிவகார்த்திகேயன். வரவேற்கப்படும். சர்தார் படத்தில் கூட நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இயக்குநருக்கும் கார்த்தி அவர்களும் கூட ஒரு சின்ன மனஸ்தாபம் இருந்துச்சுன்னு. ஆனால் அவங்க சர்தார் டூவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆமாம், எப்போவுமே வெற்றி தான் வந்து அந்த கூட்டணியை நீடிக்க வைக்கும். ஒருவேளை ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்டாக கூட இருப்பாங்க, படப்பிடிப்பு முடிகிற வரைக்கும் அவ்வளவு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. இந்த படம் ஓடலன்னா அதுக்கப்புறம் அவர் ஃபோனை கூட எடுக்க மாட்டார் அந்த ஹீரோ. அதெல்லாம் நடந்துருக்கு. இங்கே சினிமாவில் வந்து ஆல்மோஸ்ட் 90% ஹீரோக்கள் அப்படி தான் இருக்காங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நீங்கள் அந்த படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நம்ம தான் படப்பிடிப்பில் இப்படிலாம் பழகுனமே அப்படின்னு ரொம்ப நினச்ச நேரத்தில் போய் கதவை திட்டிட முடியாது, ஃபோன் கூட பண்ண முடியாது, எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட உலகம் தான் இது. அதில் வந்து அந்த வெற்றி தான் வந்து தீர்மானிக்குது. ஸோ லைம் லைட்லேயே நம்ம இருந்துகிட்டே இருக்கணும். இதுவரை உங்கள் பல்வேறு கதையில் எங்கூட போகிறது. மிக்க நன்றி சார். நன்றி.